வலிமை தான். அவன் ஏழையாக இருக்கிறான், அவன் பணக்காரனாக இருக்கிறான், இவனுக்கு பேச தெரியல, அவனுக்கு பேச தெரியுது. இதான் உண்மையான கருத்து. ஒரு நாடு பொருளாதார வயசில் அதிகமாக இருந்தால் இன்னொரு நாடை பொறாமப்படுது. இதனால் வந்த காரணம் தான் சண்டையே, வேறு ஒன்றுமே இல்லை. இளைஞர்களே கிடையாது எல்லாம். இப்போ வந்து பார்த்தா என் சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு அடிபட்டு ரொம்ப எல்லார் வீட்லேயுமே கஷ்டம் தான். போர் செய்கிற நாட்டுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? போரெல்லாம் வேணாம் அந்த மாதிரி. எங்களுக்கு அதுக்கேற்ற பொருளாதாரம் கிடையாது, எங்கள் மேலே வந்து பூ துறக்காதீங்க. நாங்கள் வந்து எங்களால் மன்னிப்பு கேட்க முடிஞ்சால் நான் மன்னிப்பு கேட்குறேன். இதால் வந்து இவங்க நாடு போர் புரியினாலும் பப்ளிக் பாதிப்பாங்க. இதில் வந்து பல நல்லவங்க இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒரு நாடு பொருளாதார வயசில் அதிகமாக இருந்தால் இன்னொரு நாடை பொறாமப்படுது. இந்திய மேலே திடீர்னு யாராவது ஒரு நாடு வந்து இப்போ போர் தொடுத்துன்னா இந்தியா அதை எப்படி சமாளிக்கும்? இந்தியா தான் கேளிக்கும், எல்லா நாடும் தோற்றுடும். நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் வருவாங்க, எல்லா நாட்டுக்காரரும் நம்மளுக்கு சப்போர்ட் வருவோம், எதிரி கூட சப்போர்ட் வரும். காரணம் நம்மகிட்ட ஒற்றுமை இருக்கு. ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறது சரியா தப்பா? இதனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தவறு தான். ஏன்னா தற்கொலை பண்ணுறதே நம்ம தப்புன்னு சொல்லும்போது, இது மாதிரி வந்து இன்னொருத்தங்களை சாகடித்து இது பண்ணி அந்த நாட்டை நம்ம பிடிக்கணுன்றது வந்து ரொம்ப தவறு தான். அது வந்து இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீன் இதுவாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டும் அணு ஆயுதத்தால் எந்த ஒரு காரியத்தை பண்ண முடியாது, பேச்சுவார்த்தையால் தான் பண்ண முடியும். இதில் வந்து ஏகப்பட்ட அரசியல் இதெல்லாம் இருக்குது, அதனால் வந்து இது இன்றைக்கியோ நாளைக்கும் முடிய போகிற இதுவே கிடையாது. திறந்துக்கிட்டே இருக்கும், நிறைய உயிரிழப்புகள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அணு ஆயுதம் தயாரிக்கிறானா அவன் விற்கிறதுக்கு தான் பார்ப்பான். விற்கணும் அப்படின்னும்போது ஒரு இடத்துல பிரச்சனை பண்ண தான் செய்வோம், அந்த இடத்துல பிரச்சனை பண்ணால் அந்த இடத்துல விற்கும். அதனால் எந்த இடத்துலையுமே வந்து போரோ இதுவோ வந்து அதுக்கு சுமூகமான முடிவே கிடையாது. சமாதானமாக பேசி இது பண்ணால் தான் அதோட முடிவு வரும். நாட்டு மேலே ஒரு நாடு போர் எடுக்குது சரியா தப்பா? அது வந்து யோசிச்சு பண்ணாது, ஏன்னா சில பேர் பண்ணுறதால வந்து பல பேர் பாதிக்கக்கூடாது. அந்த இதுக்கான போர்ன்றது முதல்ல சமாதானமாக சமத்துவமாக பேசும். அதை பேசுறதுனால இதால் வந்து இவங்க நாடு போர் புரியினாலும் பப்ளிக் பாதிப்பாங்க. அந்த இதுவால் இதில் வந்து பல நல்லவங்க இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பேசி தீக்கணும். போர்கள் நடந்துட்டுருக்கு, ஒரு நாடு மேலே ஒரு நாடு வந்து போர் தொடுக்கிறாங்க, இது சரியா தப்பா? அது நியாயமானதும் சொல்லலாம், தப்பாகவும் சொல்லலாம். காரணம் பொருளாதார வளர்ச்சி தான் காரணமே. ஒரு நாடு பொருளாதார வயசில் அதிகமாக இருந்தால் இன்னொரு நாடை பொறாமப்படுது. இதனால் வந்த காரணம் தான் சண்டையே, வேறு ஒன்றுமே இல்லை. சண்டை சரி, ஒரு பக்கம் சண்டை நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த சண்டையால் இன்றைக்கி ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா 1600 மேலே பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் சரியா? தவறு தான். நம்ம சாவுன்றது தவறு தான், சமாதானம் தேவை தான். ரெண்டு நாடுக்குள்ளே உட்காந்து பேசினாவே பேச்சுவார்த்தை முடிஞ்சு போயிடும். இதுதான் உண்மையான கருத்து. பொறாமப்பட்டால் இப்படி தான் நடக்கும். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. வலிமை தான். அவன் ஏழையாக இருக்கிறான், அவன் பணக்காரனாக இருக்கிறான், இவனுக்கு பேச தெரியல, அவனுக்கு பேச தெரியுது. இதான் உண்மையான கருத்து. வேற நீங்கள் தான் கேட்கணும், சொல்லுங்கள். இப்போ வந்து இஸ்ரேல் மேலே பாலஸ்தீன் வந்து போர் தொடுத்துருக்காங்க, ஆனால் பாலஸ்தீன் இடத்த வந்து இஸ்ரேல் அபகரித்ததாக பாலஸ்தீன் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு இந்தியா வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எல்லா நாட்டுக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். காரணம் நம்மளுடைய இப்போ வளர்ச்சியே அதுதான். எல்லா நாட்டுக்கும் இந்தியா வந்து, அது மோடி வந்தாலும் சரி காங்கிரஸ்காரன் வந்தாலும் சரி, சமாதானமாக இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு வக்கரம் பிடிக்காது, இந்தியா நாட்டு வக்கரம் கிடையாது. இது ஆன்மீக பூமி, ஆகையால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. எல்லாருக்கிட்டையும் சமாதானம் பண்ணலாம், எல்லாருக்கிட்டையும் சமாதானம் பண்ணி போகலாம். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி. இந்திய மேலே திடீர்னு ஏதாவது ஒரு நாடு வந்து இப்போ போர் தொடுத்துன்னா இந்தியா அதை எப்படி சமாளிக்கும்? இந்தியா தான் கேளிக்கும், எல்லா நாடும் தோற்றுடும். நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் வருவாங்க, எல்லா நாட்டுக்காரரும் நம்மளுக்கு சப்போர்ட் வருவோம், எதிரி கூட சப்போர்ட் வரும். காரணம் நம்மகிட்ட ஒற்றுமை இருக்குது. நம்மளுக்குள்ளே சண்டை 1000 இருக்கலாம், ஆனால் வெளிநாட்டுக்குள்ளே நம்மகிட்ட ஒற்றுமை நிறைய இருக்குது. ஒரு நாடு போர் தொடுக்குது சரியா தப்பா? தப்பு. அது நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா அவன் எடுக்கிறது தப்பு கிடையாது. நம்ம தப்பே செய்யாமல் நம்ம மேலே வந்து தப்பு எடுத்தாங்கன்னா தப்பு தான். நம்ம மேலே தப்பே இருந்தால் கூட நம்ம மேலே போர் தொடுக்கும்போது அப்பா கேட்டு தான் செய்யணும். கேட்காமல் எதுவுமே எடுத்தமாக போனமெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கூட வந்து நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, உங்கள் மேலே நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். போர் செய்யறதுனால அப்பாவி சேனல்லாம் இறந்து போகிறாங்க, 1000 மேற்பட்டவங்களாம் சாவுறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை. அது இல்லாதப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்கப்பட்டவங்க ரொம்ப வந்து கம்மி. இல்லாதப்பட்டவங்க தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே கொண்டு நடுத்தர மக்கள் தான் இப்போ ஏற்கனவே அழிஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க போர் தொடுத்தாங்க இன்னும் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ இளைஞர்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, இளைஞர்களே கிடையாது எல்லாம். இப்போ வந்து பார்த்தா என் சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு அடிபட்டு ரொம்ப
எல்லார் வீட்லேயுமே கஷ்டம்தான். ஸோ அதனால் அவன் போர் தொடுத்தானா நம்மளுக்கு தான் லாஸு. அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து தப்பு இருந்தால் அவன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, நான் உங்களை மேலே இப்போ போர் தொடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறங்கி போகலாம். இறங்கி போனால் ஓகே, இல்லையா அவன் பண்ணுறது போனால் நம்ம எதிர்க்குது தப்பே கிடையாது. போர் செய்கிற நாட்டுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? போரெல்லாம் வேணாம் அந்த மாதிரி? வேண்டாம், எங்களால் எங்களுக்கு அதுக்கேற்ற பொருளாதாரம் கிடையாது, எங்கள் மேலே வந்து போர் தொடக்காதீங்க. நாங்கள் வந்து எங்களால் மன்னிப்பு கேட்க முடிஞ்சால் நான் மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் வந்து போர் தொடக்கிறத தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணலாம்.